இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு என்னென்னா தர்மராஜ தசமின்னு சொல்லக்கூடிய தர்மராஜனுக்கான வழிபாடுங்க. இது என்ன, பங்குனி மாதம் வரக்கூடிய ராமநவமிக்கு மறுநாள் வரக்கூடிய தசமி திதியில் இது சூட்சம வழிபாடு. இந்த சூட்சம வழிபாடெல்லாம் பல பேருக்கு தெரியாது. இந்த தர்மராஜ தசமி வழிபாடுகள் செய்கிறவங்க ரொம்ப கம்மி. இதெல்லாம் வந்து அவரவர் பர்சனல் முன்னேற்றத்திற்காக செய்கிறது. நம்ம ஏன் இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரட்டோம்னு லோகா சமஸ்தா சுகினோபவந்தோன்னு சொல்கிறோன்னா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும்னு சொல்கிறோம்னா, அதுதான் ஒரு நல்லாவும் இருக்குங்கிறதுனால தான் நம்ம சொல்லித்தரோம். அப்போது இந்த தர்மராஜ தசமிக்கு வந்து கார்த்தால நேரத்தில், அதாவது ராமநவமிக்கு, இது என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க, பங்குனி மாதம் ராமநவமி வரும், ராமநவமிக்கு மறுநாள் தசமி, என்றைக்குமே நவமிக்கு அடுத்து தசமி. இந்த தசமியில் வரக்கூடிய ராமநவமிக்கு மறுநாள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தசமி பேர் வந்து பார்த்திங்கன்னா தர்மராஜ தசமின்னு பேர். அப்போ இந்த தர்மராஜ தசமியில் கார்த்தால நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யாரை வழிபடணும்னா, உங்கள் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்யணும். தீபரூபத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவீங்கன்னா தீபரூபத்தில் வழிபட்டுக்கலாம். திருவுருவப்படம் இருந்ததுன்னா திருவுருவப்படத்தை வச்சுக்கலாம். இல்லை நான் கோயிலே எங்கள் பக்கத்தில் தாங்க இருக்குன்னா அந்த தர்மராஜ தசமி அன்னைக்கு போய் உங்கள் கோயிலில் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுக்கிறதும் அந்த கோயிலில் போய் பண்ணிட்டு வர்றதும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். சரி, இந்த தர்மராஜ தசமியில் என்ன பலன் கிடைக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு புரிஞ்சுக்கணும், சனீஸ்வர பகவானுக்கு வந்து அதிதேவதா யாருன்னா யமதர்மன் தான், சரிங்களா. அப்போ யமதர்மனுக்கு வழிபாடுகள் செய்து தான் அந்த தர்மராஜர்னு நம்ம இதாக சொல்கிறோம், சரிங்களா. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, யாருக்காவது பிணி ரொம்ப ஜாஸ்தி இருந்தால், ரொம்ப பிணி சம்மந்தமாக நோய், சில பேர் குடும்பத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும், மாதம் 100,000 ரூபா சேலரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் நீங்கள் 10,000 வச்சுக்கலாம், 1,000 வச்சுக்கலாம், 50,000 வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஆனால் வாங்குகிற சம்பளத்தை விட மருத்துவத்துக்கே ஒரு பெரிய செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு வலிக்கும், சரிங்களா. சில பேர் வீட்டில் எப்படி இருக்கும்னா, இந்த வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா, அவங்க அப்படியே கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்கின அசல் ஒன்றா இருக்கும், வட்டி கட்டினது பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஒரு 10,000 ரூபா பணம் வாங்கினதுக்கு 100,000 ரூபா வட்டி கட்டியிருப்பாங்க. ஆனால் அது கணக்கு போட்டி பார்க்க முடியாத சூழ்நிலை, அவங்க அடைக்கணும்னாலும் முடியாது. அப்போ அந்த தர்மராஜ தசமி அன்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதும், அப்போ ஒவ்வொரு தசமியில் வந்து நீங்கள் இந்த வழிபாடு, இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அந்த தசமி, ஒவ்வொரு தசமி வரக்கூடிய காலங்களில் காலையில் நேரத்தில் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிறதும், சாயங்கால நேரத்தில், அதுவும் இன்றைக்கி தர்மராஜ தசமி அன்றைக்கி என்ன பண்ணணும், இரும்பு விளக்கு வச்சுக்கோங்க. இரும்பு விளக்கு வச்சு தெற்கு திசை நோக்கி உட்காந்துக்கணும். இதை நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், யம திசை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சில பூஜைக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன், இந்த நோய் மாரணம் சம்பந்தமான விஷயங்கள், துன்பம் போகக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நான் தெற்கு திசை நோக்கி வழிபடுக பண்ணுங்கன்னு நான் நிறைய சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அது மாதிரி இந்த தர்மராஜ தசமி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இரவு நேரத்தில், குறிப்பாக 8-9 இல்லை 9-10 இல்லை 10-11, இந்த இரவு, ஆனால் தசமி தீதி வருதான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அந்த தசமி தீதி போயிடுத்துன்னா அதில் விசேஷம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனதார நினச்சிக்கிறது, யாரை மனசார நினச்சிக்கணும், சிவபெருமானை மனதார நினச்சிக்கணும். இந்த நேரத்தில் போய் நீங்கள் யம தர்மராஜாவெல்லாம் நினைக்கக்கூடாது, அதாவது தர்மராஜரை நினைக்கக்கூடாது, சிவபெருமானை மனதார நினச்சிக்கணும். சிவபெருமானை நினைக்கிறதோட சிவபார்வதி ஸ்வரூபமாக சிவமாக நினைக்க மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிவிட்டு தெற்கு திசை நோக்கி ஜபம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை நீங்கள் செய்யும் பொழுது என்ன இருக்கும்னா, நோய் சம்பந்தமான விஷயங்கள், சில தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், எதிரிகள் சம்பந்தமான விஷயங்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில் சம்பந்தமான தடைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விலகுங்கிறது சொல்லப்படுது. அதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடுன்னு சொல்லி இருக்குது. ஒருவேளை இந்த டயத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து தசமி திதியில் இந்த வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த மந்திரத்தை இப்போ நான் சொன்னேன்னா அதுவே ஒரு 15 மினிட்ஸ் போகிறதுனால அதை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அன்புக்காக எப்பயும் போல் யூடியூப்பில் அந்த இது இருக்குது, அது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சகல செல்வ வளம் தரும் சிவ வழிபாடு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இல்லைங்க எனக்கு அப்படிலாம் போய் பார்க்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அன்பராக இருந்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய 8110933000 இரண்டாவது நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதை நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த வாட்ஸ்அப்பில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு அதை நம்ம அனுப்பிச்சு தந்துடுவோம் நண்பர்களே. அந்த மந்திரத்தை நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு அதை ஒழிக்க விடுங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்கள். தமிழில் தான் அந்த மந்திரம் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி செல்வ வளம் கிடைக்குதுங்கிறது உண்மை. இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, இந்த தர்மராஜ தசமி அன்னைக்கு என்ன பண்ணலாம், இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் பண்ணும்போதும் சரி, காலையில நேரத்தில் பண்ணும்பொழுதும் சரி,
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிவ வழிபாடு லைக் சிவசக்தி ஸ்வரூபமான பானலிங்க பூஜை செய்யும் பொழுது இன்னும் விசேஷமாக இருக்கும். ஒருவேளை எங்ககிட்ட நீங்கள் அன்புக்காக பானலிங்கம் வாங்கின அன்பராக இருந்தீங்கன்னா, தாராளமாக அந்த நேரத்தில் பானலிங்க பூஜை அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்பர்களே. அதே மாதிரி இந்த நேரத்தில் காலகண்டேஸ்வரராக நீங்கள் சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா காலகண்டேஸ்வரரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், காலனை வெல்லக்கூடியவராம் காலகண்டன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, காலனை வெல்பவர் யார் அப்படின்னா, தர்மராஜர் வந்தாலும் அவர் போடக்கூடிய பாசக்கயிறுலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா சிவபெருமானுங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது, ஒருத்தருக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் பானலிங்கத்தை மனதார நினச்சி, பானலிங்கத்தை சிவபார்வதி ஸ்வரூபமாக நினச்சி, காலகண்டேஸ்வரர் ஸ்வரூபமாக நினச்சி மனதார அபிஷேகங்கள் பண்ணி வீடு ஃபுல்லாக அந்த நீரை தெளிச்சிட்டு வர்றதும், ஒவ்வொரு திக்கில் தெளித்தா போதும், ரொம்ப போட்டு இதெல்லாம் பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு வந்து மனதார நினச்சி பண்ணுறதும், அதில் முடிஞ்சதுன்னா மாவிலையில் எடுத்து அதை நீங்கள் தெளிச்சிட்டு வர்றதும், இல்லைனா அருகம்புல்ல எடுத்து தெளிச்சிட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்க்கும் பொழுது நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நண்பர்களே. பானலிங்கம் இலவசமாக வேணும்னாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். 2023க்கான பஞ்சாங்க கேலண்டர் தேவைனாலும் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.